அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா ஷவ்வால் மாதம் ரமலானை அடுத்து நல்லமல்களை தொடர ஷவ்வால் மாதம் அரியதொரு வாய்ப்பாகும் ரமலான் நோன்பு நோற்று அதை அடுத்து ஷவ்வால் ஆறு நாட்கள் நோன்பிருந்தால் வருடம்பூராக நோன்பிருந்ததற்கு அது ஈடாகும் இதை நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு விளக்கினார்கள் யார் ரமலான் மாதம் நோன்பு நோட்பாரோ அது அவருக்கு பத்து மாதம் நோன்பிற்கு ஈடாகும் பின் ஆறு நாட்கள் நோன்பு நோட்பது பூராக நோன்பு நோட்பதற்கு சமமாகும் என கூறியுள்ளார்கள் மேலும் இதன் மூலம் ஃபர்லான நோன்பின் குறைபாடுகளை ஈடு செய்ய முடிகிறது நாளை மறுமையில் கடமைகளில் ஏற்படும் குறைகளை உபரியான வணக்கங்கள் மூலம் நிவர்த்தி செய்யப்படும் என ஹதீதுகளில் இடம்பெற்றுள்ளது ஷவ்வால் மாதம் இரண்டாம் நாளிலிருந்து ஆறு நோன்புகளை ஆரம்பிக்க முடியும் பெருநாள் தினத்தில் நோன்பு நோட்பது ஹராமாகும் ஒரு முஸ்லிம் ஷவ்வால் மாதம் தான் விரும்பும் எத்தினத்திலும் ஆறு நோன்பை நோட்க முடியும் ஆயினும் நற்காரியங்களில் சிறந்தது முன்கூட்டியே நிறைவேற்றப்படுவதுதான் அதேபோன்றோ ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்புகளை தொடராகவும் இடையிடையே விட்டுவிட்டும் நோட்க முடியும் இதில் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை ரமலானில் விட்ட நோன்புகளை கடமை எனும் பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொள்ளும் வகையில் ஷவ்வால் மாதத்தில் அவசரமாக செய்வது நன்று ஏனெனில் எதிர்காலத்தில் என்ன நேரிடும் என்பதை எம்மால் அறிய முடியாது ஆகவே ஷவ்வால் ஆறு நோன்புகளுக்கு முன் ரமலானில் தவறிய நோன்புகளை நிறைவேற்ற வேண்டும் அப்போதுதான் ரமலானை அடுத்து நோட்க வேண்டிய ஷவ்வால் ஆறு நோன்புகளை நிறைவேற்றுவது பொருத்தமாக அமையும் மேலும் ரமலான் மாத கலா நோன்பையும் ஷவ்வால் ஆறு நோன்பையும் ஒன்றாக நீயத்து வைத்து நோட்பது நிறைவேறாது ஏனெனில் ரமலான் நோன்பு இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளது அதேவேளை மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் சுன்னத்தான நோன்புகளையும் ஆறு நோன்பையும் ஒன்றாக இணைத்து நோக்க முடியும் இது தவிர இம்மாதத்தில் நிகழும் திருமணம் அருள் நிறைந்தது ஏனெனில் அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹோ செல்லும் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்தில் மணந்தார்கள் ஷவ்வால் மாதத்திலேயே என்னுடன் இணைந்தார்கள் அவர்கள் துணைவியரில் என்னை விட மிக பாகியம் பெற்றவர் யார் இருக்கிறார்கள் ஆகவே ரமலானிலும் ஷவ்வாலிலும் ஏனைய நாட்களிலும் நல்லமல்களில் கரிசனை செலுத்துவோம் மாமேதே ஹசனுல் பசரி அவர்கள் கூறினார்கள் மரணத்தை தவிர ஒரு மோமினின் நல்லமல்களுக்கு அல்லாஹ் எந்த முடிவையும் ஏற்படுத்தவில்லை